ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்றைக்கி முட்டையில் ரெண்டு விதமான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரெசிபி, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒன்றோ ரெண்டோ பச்சை மிளகாய், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் இதெல்லாம் சேர்த்துருங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து முட்டையில் இருக்கிற நீச்சு நாத்தத்தை கொஞ்சம் எடுத்துரும். அதை சேர்த்துட்டு அது கூட ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா அடித்து விடுங்க. நல்லா அடிக்கிறதுனா அது வந்து உங்களுக்கு நுரை மேலே நல்லா தெரியும். அந்த மாதிரி நல்லா அடிக்கணும். ஒரு அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா தனித்தனியாக வந்துடுற மாதிரி நல்லா அடித்து விடுங்க. குழிப்பணியாரம் கல் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணுங்க. அது சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு குழிலையும் பாதி குழி நிறையிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி விடுங்க. எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாகட்டும். நீங்கள் முட்டையை ஊற்றி சமைக்கிற வரைக்கும் அதை டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அடிச்சிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அது அடங்கிடாமல் இருக்கும், புஃப்னு வரும். இப்போ கல் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த முட்டை கலவையை ஊற்ற போகிறேன். குழிப்பணியார கல்லில் எதேதோ செஞ்சு பார்த்துருப்பீங்க, இதுவும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு எண்ணெயில் வடை மாதிரி சுட்டு எடுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி செஞ்சால் அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை யூஸ் பண்ணவே பிடிக்காது. மீனாகட்டும் எதுவாக இருந்தாலும் நான் வந்து தவாவில் தான் வறுப்பேன். எண்ணெயில் போட்டு வறுத்துட்டோம்னா அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பாருங்கள், இது லேசாக வெந்துட்டு இருக்கு. ஒரு கத்தி வச்சு எல்லா பக்கமும் மெதுவாக எடுத்து விடுங்க. எல்லாமே எடுத்து முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. நீங்கள் இன்னொரு முறை எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை, ஒரு முறை ஊற்றின எண்ணெயே போதும். திருப்பி விட்டுட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம் ஆக்கிட்டு இன்னொரு முறை கூட திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கலராக வெந்ததுக்கப்புறமா தட்டில் எடுத்துருங்க. இது உங்களுக்கு பிடிச்ச எந்த சாப்பாடு கூட வேணாலும் சாப்பிடலாம். புளி குழம்பு கூடையோ, கருவேப்பிலை குழம்பு கூடையோ, சாம்பார் எது கூட வேணாலும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். நான்ஸ்டிக் பேனில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நான்ஸ்டிக் பேனை வந்து சூடாக்கிட்டுருங்க. அது கூடயே இப்போ தானே அந்த முட்டை செஞ்சு அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதே பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுறேன். ஊற்றிட்டு அதுக்கு தேவையான மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஊற்றுறதுனால பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக தான் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன், மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு முட்டையை நல்லா அடித்து விட்டுருங்க. அடித்து விட்டுட்டு அந்த பக்கம் தவா சூடாகிட்டுருக்கு இல்லையா, அதில் ஒரு வெங்காயம், நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டு லேசாக வதக்குங்க.
இது வந்து நீங்கள் மறுபடியும் இன்னொரு முறை அந்த முட்டையை ஆம்லெட்டாக ஊற்றணும். அதனால் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை. பச்சை வாசனை போகிற வரைக்கும், கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்கினா போதும். வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை அந்த முட்டையோடு சேர்த்து மறுபடியும் நல்லா அடிக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அடித்து நல்லா நுர வர மாதிரி அடிக்கிறீங்களோ அது வந்து அவ்வளோக்கும் நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். எனக்கு அவ்வளோத்துக்கும் தேவையில்லைங்கிறதுனால இதை ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லெட்டாக ஊற்றுறேன். ஒரு பக்கம் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஏன்னா அந்த கல் சூட்டுலேயே அந்த பக்கம் வெந்துடும். அதனால் ஸ்டவ் ஃபுல்லாக ஆன்லேயே வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பக்கம் ஊற்றும் போது மட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சா போதும். திருப்பி போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது வெந்ததுக்கப்புறமா சூடாக எடுத்து உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அது கூட பரிமாறி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள்லாம் சாதாரணமாக ஆம்லெட் போடும்போது வந்து முட்டையை உடச்சி ஊற்றி வெங்காயத்தை கட் பண்ணி முட்டையோடு சேர்த்து அப்படியே தான் போடுவீங்க. இது வந்து வதக்கிட்டு போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது திருப்பி போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். ஏன்னா நீங்கள் நல்லா முட்டையை பீட் பண்ணிடுறீங்க இல்லையா, பயங்கர சாஃப்டாக இருக்கும், பிச்சிக்கும் டக்குன்னு திருப்பி போடும்போது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக திருப்பி போடணும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு முட்டை ரெசிபியும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, பச்சை மிளகாய் போட்டு சாப்பிடுவாங்கன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இல்லாட்டி பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், திருப்பி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.